பத்திரிகை தர்மம்னு ஒன்று இருக்கா இல்லையா சொல்லுங்க. பத்திரிகை தர்மம்னு இருக்கா இல்லையா? அந்த எலெக்ஷன் டைம்ல உங்களை அடிச்சாங்களா இல்லையா? பத்திரிகாரங்களை அடிச்சாங்களா இல்லையா சொல்லுங்க. எடுக்க விடாம உங்களை வந்து எதுவுமே பண்ண விடாம தடுத்து நிறுத்தினாங்களா இல்லையா? அப்படி பண்ணலாம். அடிச்சாங்க, நீங்களும் அடிச்சீங்க, நீங்களும் அடிச்சீங்க, அவங்களும் அடிச்சாங்க. எப்படி அடிச்சீங்க? ரத்த வர மாதிரி அடிச்சீங்க, கேமராவெல்லாம் திருடி வச்சுக்கிட்டீங்க. சரி அதை விடுங்க. 120 கொட்டாய் போட்டு மக்களுக்கு காசு போனா பரிசு பொருள் தங்கம் வெள்ளி எல்லாமே கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க, கவனிக்க மாட்டீங்க. இதெல்லாம் உங்க பார்வைக்கு தெரியாதானே? அவங்களும் கொடுத்தாங்க சார், நீங்களும் கொடுத்தீங்க சார். அவங்க வந்து கொஞ்சம் அதிகமா கொடுத்தாங்க, நீங்க கொஞ்சம் கம்மியா கொடுத்தீங்க. நீங்க சும்மா மைக் எடுத்து வந்து ஆதாரம் எல்லாம் கிட்ட கேட்க கூடாது சரிங்களா? ஆதாரம் இருந்தா பேசுங்க. ஆதாரம் இருக்கு, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதே தொகுதியில ஃபீல்டு விசிட் அடிச்சு அங்க பாருங்க, பேசுறாங்க பாருங்க. காமாட்சி பில்லுக்கு தந்தாங்க 2000 ரூபாய் பணம் தந்திருக்காங்களாமா? இவங்க மட்டும் என்ன செஞ்சாங்க? எல்லாம் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேருமே கொடுத்தாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரும் கொடுத்தாங்க. இவங்க அவ்வளோ கொடுக்கலுக்குன்னு இவங்க நம்ம ரெட்டால காட்சிக்காரர் வந்து அவளுக்கு ஒன்றும் சரியாக கொடுக்கல. பார்த்தீங்களா, நான் சொன்ன நம்ப மாட்டீங்க. ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? ஏய் இந்தா இதை படி. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்பா. சரி விடுங்க, நாங்க எலெக்ஷன் டைம்ல வீடு வீடா ஓட்டி கேட்க போறோம். ஒரு வீட்டுல கூட ஆளே இல்லைங்க. அந்த தெருவுல யார் வீட்லயுமே ஆளே இல்ல. எல்லாரும் கூட்டு போய் ஆளுங்கச்சு கூட்டு போய் ஒரு இடத்துல வச்சு அடைச்சு வச்சு சாப்பாடு அது இதுன்னு போட்டு கவனிச்சிருக்காங்க. நாங்க எப்படி ஓட்டு கேக்குறது? அப்புறம் இந்த நோட்டீஸ் வந்து கதவுலயும் அங்கிருந்த மரத்துல ஏதாவது சொல்லிட்டு தான் வந்தோம். அப்புறம் எப்படி எப்படி வாக்கு சேகரிக்கிறது? நீங்க தோத்துட்டீங்க, இல்லன்னா நீங்க ஜெயிச்சு கிழிச்சு தள்ளி இருப்பீங்க. தொகுதி பக்கமே போகல, மக்கள் சம கோபத்துல இருந்திருக்காங்க. அதே நேரத்துலதான் அந்தாலே மறுபடியும் நிப்பாட்டினா டப்பா டான்ஸ் ஆடிரும் அப்படிங்கறதுனால கூட்டணி கட்சிக்கு 2021 சீட்டு கொடுத்துருங்க. சரி, ஒரு வருஷத்துல வந்து மறந்துருப்பாங்க மக்கள் நினைச்சு அதே வேட்பாளர் நிறுத்திருக்கீங்க. ஆனா மறக்காம அசிங்கப்படுத்தி ஓட்ட கேவலமா போட்டு உங்களுக்கு டெபாசிட் வாங்குறது பெரிய விஷயமா ஆக்கி வச்சிருக்காங்க உங்களுக்கு எல்லாம். என்ன நீங்க உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்றேங்க. என்ன, 47,000 பேர் அந்த ஊர்ல இல்ல, எல்லாம் வெளியில போயிட்டாங்க. ஆனா இந்த ஓட்டு லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 47,000 பேரோட பேர் இருக்குங்க. அது எப்படிங்க சாத்தியம், எப்படிங்க முடியும்? அப்ப இந்த 47,000 ஓட்டு எங்க போயிடுச்சு? தேர்தல் ஆணையம் தேர்தல் அதிகாரம் லூசு பசங்களா இல்ல கேக்குறேன். 44,000 பேர் லிஸ்ட்ல இல்லாதவங்களை தூக்கிட்டு வந்து ஒரு சின்ன தொகுதி எம்எல்ஏ தொகுதியில வந்துட்டு பாக்காம அப்படியே தேர்தல் நடத்திட்டாங்க. அது வந்து கதை குடுக்குறீங்க நீங்க. இந்த வந்து அந்த ஆளுங்கத்துல பாலாஜின்னு ஒருத்தர் இருப்பாரு, கட்சி தாவிக்கிட்டு அந்த மாதிரி என்ன நினைக்காதீங்க சரிங்களா? நான் நேர்மையா வந்தவன். ஒரு கொலகேசரை மாட்டிட்டு அதுல தப்பிக்கிறதுக்காக ஒருத்தர் காலை குடிச்சு கட்சிக்குள்ள வந்தீங்க, அப்புறம் அவரே காலி பண்ணீங்க. அப்புறம் அமைச்சர் ஆகுறதுக்கு இன்னொரு அம்மா எந்த அம்மா காலில் உள்ளீங்க எங்களுக்கு தெரியும். அதே அம்மா காலில் உழுந்து மறுபடியும் முதலமைச்சர் ஆனீங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் அவர் நண்பரா கூட இருந்தாரு, அவரை காலி பண்ணீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இதுதான் நேர்மையா? சொல்லுங்க சொல்லுங்க சார், இதுதான் நேர்மையா? நேர்மையா தாங்க வந்து எடுத்து இந்த இடத்துல வந்திருக்கோம். சும்மா எதிர்கட்சி தானே ஆகலங்க. இல்ல இல்ல, இது நேர்மையா இல்ல, உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. இது நேர்மை, இது ரிஜெக்ஷன், இது கொஞ்சம் வச்சுக்கலாம் செலெக்ஷனு. இதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம், இதெல்லாம் தேவையே இல்லை. இது ஓகேவா இருக்குமான்னு தெரியலையே. இது ஓகே தான், இதை வச்சுக்கலாம். இது ரிஜெக்டடு, இதெல்லாம் சுத்தமாக செட்டே ஆகாது. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு கை போடணேன். கை போடவா? ரம்மி ஆடி ரொம்ப நாள் ஆயிடுச்சுனே, போடுறேன். ஓ ரம்மியா? ஆமாம், இது உள்ள வெளியே விளையாடிட்டு இருக்கல, போடுறேன். எனக்கும் ஒரு புனித திட்டத்துக்கு வகுத்துக்கிட்டு இருக்கையா, சும்மா வந்து ரம்மிங்கன்னு சொல்லாத. புனித திட்டம்? ஆமாம். என்ன திட்டம்? மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்க போறோம்ல, அதுக்குதான் திட்டத்துக்கு வலியுறுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நீ வந்து ரம்மி மீன் இருக்க உணர்றிக்கிட்டு போய் தப்பான. அதுல வந்து தகுதி வாய்ந்தவர்கள் தகுதி அற்றவர்களும் பிரிக்கிறதுக்கு தான் இந்த லிஸ்ட். இப்ப இதுல வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னென்ன பண்ணலாம். தகுதியானவர்கள் தகுதியற்றவர்கள் பிரிக்க போறோம், இவ்வளவுதான். புரியலையா?
இல்லை சிம்பிளாக அவங்க புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ அரிசி வாங்குறவங்க அரிசி வாங்காதவங்க, ஓகேவா, வீடு இருக்கவங்க வீடு இல்லாதவங்க, கார் வச்சிருக்கவங்க கார் இல்லாதவங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க வேலையே இல்லாதவங்க, இந்த மாதிரி பிரித்து தரமெல்லாம் வந்து பார்த்து அதில் யார் தகுதியானவர்கள் அதில் யார் தகுதி அற்றவர்கள் சொல்லி ஐம்பதாயிரம் பேர் கொடுப்பீங்க. ஒரு 50,000 பேருக்கு இதை வந்து கொடுக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டு இருக்கோம். அந்த திட்டம் தான் இது. ஆனால் இப்போ ஒரு கேள்வினே, இந்த தேர்தல் வாக்குறுதி எப்போ 50,000 குடும்ப தலைவர்களுக்கு 1,000 வழங்கப்படும் அப்படின்னீங்க, ஏன் அப்போ வந்து தகுதி வாய்ந்தவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லவே இல்லை? ஒன்னா ஓட்டு போட்டிருப்பீங்களா, ஓட்டு போட்டிருக்க மாட்டீங்க சொல்றேன். அப்படிலாம் 60 இன்னைக்கு நிலைமை வந்திருக்க முடியுமா? முடியாது தானே. அதெல்லாம் ஒரு ட்ரிக்கு தம்பி, அதெல்லாம் ஒரு மாதிரி யோசிச்சு பண்ணணும் சரியா? என்னமோ பண்றீங்கன்னா, ஏதோ ஒன்று பிரம்மாண்டமா கொண்டு வரீங்க, கண்டுபிடிக்க முடியல. எல்லாமே வந்து மூளை யூஸ் பண்ணுவேன். உனக்கு ஒன்று புரியுற மாதிரி சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்க. இப்ப லேடிஸ்க்கு பஸ் விட்டோம் ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, மக்களை எங்களை தூக்கி வச்சு கொண்டாடினாங்களா? எல்லாருமே கொண்டாடிருப்பாங்க. இப்ப கொஞ்ச நாள்ல அந்த பஸ்ஸோட எண்ணிக்கை கம்மி பண்ணிட்டு பிரைவேட் பஸ் உள்ள விட்டுருவோம். அப்ப என்ன ஆகும், மக்கள் எல்லாம் கொந்தளிச்சிருவாங்க. அதுக்காக தான் இப்ப இந்த தகுதியானவர்களுக்கு 1,000 மாதம் தோறும் கொடுக்கறோம். இதை என்ன பண்ணுவீங்க, தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் அப்ப அடுத்து வந்தப்ப இதை மறந்துடுவீங்க, அதுக்கு போயிருவீங்க. எல்லாம் ஒரு 4 தான் தம்பி இதெல்லாம் பேச போறாங்க. அடுத்தடுத்து அவங்க வேலையை பார்த்து போயிருவாங்க மக்கள்லாம். நீ ஏன் கவலைப்படுற? சூப்பர் சூப்பர், சும்மா கேட்டு எவ்வளவு பெரிய திட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்க. இது ரிஜெக்டடு. ஆ, இது ஓகே, ஃபைனலாக இதை பண்ணிக்குவோம். இது கரெக்டாக இருக்கும்.